வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் திவ்யா. துறையூர் ஓங்காரக்குடியில் 47வது தவசி திவிழா நடந்துட்டுருக்கு. ஐயாவை பார்க்கறதுக்கு நிறைய அன்பர்கள் வந்திருக்காங்க. வந்திருக்கக்கூடிய அன்பர்கள் கிட்டலாம் அவங்க வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். இப்போ ஒரு அன்பர் வந்திருக்காங்க, வாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க ஐயா. வணக்கங்க. உங்கள் பேருங்க ஐயா? என் பேர் சிவகுமாருங்க. நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? தலைவாசலேருந்து வரேங்க. உங்களுக்கு ஓங்காரக்குடியில் எப்படி தெரியுங்க? எனது நண்பர் வந்து அறிமுகப்படுத்தினாரு. கிட்டத்தட்ட நாங்கள் 10 ஆண்டுகளாக அங்கே வந்துட்டு இருக்கோம்மா. சரி, வந்து பார்த்தப்ப உங்களுக்கு மனநிலை எப்படி இருந்துச்சுங்க ஐயா? நான் ஒரு 2 கோடிக்கு மேலே கடனில் இருந்தேன். ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறேன். இங்கே வந்த பிறகு தான் என்னோடய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஐயாவோட அருளாசி கிடைச்சதுனால முருகபெருமானின் மறு அவதாரமாக நாங்கள் அவரை பார்க்குறோம். அவர்கிட்ட வந்துட்டு போன பிறகு எனக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றங்க. என்னோடய ரியல் எஸ்டேட் தொழிலில் நான் நாக்காய் கடந்த இடம் வேணெல்லாம் விற்றோம். நல்ல நிலையில் இருக்கேன். இன்னைக்கு ஐயா வந்து இன்னைக்கு 47வது இந்த விழாவில் வந்து கலந்துக்கிட்டு ஐயாவோட அருளாசி பெறலான்னு வந்திருக்கோம். சரிங்க ஐயா. ஐயாவை பார்த்தீங்களா? ஐயாவை பார்த்து ஐயாட்ட அருளாசி வாங்கிட்டோம். சரிங்க. இங்கே வந்த பிறகு பல்வேறு நபர்கள் என்னை போன்று நீங்களும் கஷ்டங்கள்ல இருந்தா ஐயாவுடைய அருளாசி பெற்று தவத்திரு ஓங்காரக்குடியிலுடைய பெருமையை இந்த உலகக்கு சொல்லணுங்கிறது என்னுடைய பெருமையாக கருதுறேன். நன்றிங்க. சரிங்க. அவங்களோட அனுபவத்தை எங்களுக்காக சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றி. நன்றிங்க.